கப்பலாக மாறியிருப்பது என்பது, சென்னை மாநகரத்தில் பேருந்துகள் தனியார் மயமாக்க முயற்சி நடக்கிறதுன்னு தொழிற்சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு போர்க்குரல் எழுப்பியிருக்கிறாங்க. திமுகவினுடைய தோமுசா உள்ளிட்டவர்கள்லாம் கூட இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். மற்ற தொழிற்சங்கங்களும் இதில் வந்து கேள்விகளை உருவாக்குகிறார்கள். நேற்றுக்கு திரு சவுந்தரராஜன் பல கேள்விகளை உண்டாக்கியிருந்தார், போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இந்த நிலையில் என்ன நடக்கிறது, அரசினுடைய திட்டம் என்ன, இங்கே தனியார் மயமாக்கலுக்கான முயற்சிகள் எடுக்கிறதா, அல்லது அரசு என்ன வகையான திட்டங்களை முன்னெடுக்கிறது? ஏற்கனவே பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய திட்டங்களை தான் நாங்கள் இங்கே முன்னெடுக்கிறோம் அப்படின்னு நேற்றுக்கு செய்தியாளர் சந்திப்பிலையும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் குறிப்பிட்டிருந்தார். கூடுதலாக நம்மோடு உரையாடுவதற்காக தொழிற்சங்கங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உள்ளிட்ட அம்சங்களையும் நம்ம அவர்கிட்ட கேட்க இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மோடு இணைக்கிறார் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர். வணக்கம். சென்னையில் தனியார் பேருந்துகள் வருகின்றனவா, அதில் என்ன உண்மைத்தன்மை, விளக்கமாக சொல்லுங்கள். வணக்கம். இப்பொழுதுக்கு தனியார் பேருந்து வரப்போவது என்பது ஒரு தேவையற்ற ஒரு வதந்தியாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு டெண்டர் வந்திருக்கிறது, அந்த டெண்டர் குறித்து தான் எல்லோருக்கும் அந்த சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த டெண்டர் எதற்கென்றால், உலக வங்கி வழங்கியிருக்கின்ற ஒரு கருத்து அடிப்படையில் சென்னையிலே ஜிசிசி மெத்தட் என்ற அடிப்படையிலே, அதாவது கிராண்ட் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற அடிப்படையிலே தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் அரசுடைய வழித்தடத்தில் இயக்குவது என்ற உலக வங்கியினுடைய கருத்துருவை ஆராய்வதற்காக ஒரு நிபுணர் குழு அமைப்பதற்கான டெண்டர் தான் இப்பொழுது வந்திருக்கிறது, அவ்வளவுதான். இந்த நிபுணர் குழு அறிக்கை அளித்த பிறகு அந்த அறிக்கை மீது அரசு பரிசீலித்து அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை பார்த்து, மக்களுக்கு என்ன சாதகம் இருக்கும், மற்றவர்களுக்கு என்ன பாதகம் இருக்கும் என்பதையெல்லாம் பார்த்து தான் ஒரு முடிவெடுக்க இருக்கிறது. எனவே ஒரு ஆரம்ப நிலையிலேயே இது ஒரு தேவையற்ற ஒரு குழப்பமான செய்தியை பரப்பி கொண்டிருக்கின்ற சூழல் தான் இருக்கிறது. அப்படியே இந்த நிலை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதன் மீது என்ன பிரச்சனை வரும் என்பது குறித்து வேண்டுமானால் விவாதிக்கலாம். அதிலே ஏற்கனவே டெல்லியிலே இதே நிலையில் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஆளுகின்ற கேரள மாநிலத்தில் இதே போன்ற நடவடிக்கை இப்பொழுது கையாளப்படுகிறது. பெங்களூருவில் இதே போன்ற நிலை கையாளப்படுகிறது. எனவே அந்த சூழல் வந்தாலும் வழித்தடம் என்பது அரசிடம்தான் இருக்கும். அரசினுடைய வழித்தடத்தில் அரசு ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது உலக வங்கி வழங்கியிருக்கின்ற ஒரு கருத்துரு. இந்த கருத்துருவை ஆராய்வதற்குத்தான் நிபுணர் குழுவை அமைப்பதற்கான டெண்டர் இப்போது விடப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ இதில் குறிப்பாக தொழிலாளர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுங்கிறது, தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்படும், புதிய வேலை வாய்ப்புகளில் இனிமே நீங்கள் வந்து அரசு போக்குவரத்து கழகங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஏற்கனவே 20,000 பணியிடங்கள் காலியாக இருக்குது, அதையெல்லாம் நிரப்புவதை விட்டுட்டு இப்போ தனியார்களுக்கு போகும்போது எங்களுக்கான வாய்ப்பு என்பதே முழுமையாக மறுக்கப்படுகிறது, இது சமூக நீதி கொள்கைக்கு எதிரானது அப்படிங்கிற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், நடத்துனரோ ஓட்டுநரோ புதிதாக வேலைக்கு அமர்த்தப்படவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு இப்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கும் கும்பகோணம் போக்குவரத்து கழகத்திற்கும் ஓட்டுநர் நடத்துனர் எடுப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கும் விரைவிலே தேவையான ஓட்டுநர் நடத்துனர்களை எடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் புதிதாக வேலைக்கு ஓட்டுநர் நடத்தினர் எடுக்காமல் இருப்பதற்கு தவிர்ப்பதற்காக இதுபோன்ற நடவடிக்கை என்று சொல்வது ஒரு பொருத்தமற்ற செய்திதான் இந்த நேரத்தில். இன்னொன்று, தனியார் வசம் இருந்த பேருந்துகளை அரசுடமையாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய போக்குவரத்து கழகத்தை நிறுவியதே திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ்ஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். எனவே எந்த திராவிட முன்னேற்ற கழகம் பேருந்துகளை பொதுவுடமையாக்கி இன்றைக்கு இவ்வளவு பெரிய போக்குவரத்து கழகத்தை தோற்றுவித்ததோ அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எதிரான செயலில் ஈடுபடாது. இன்றைக்கு இருக்கின்ற மாறி வருகின்ற உலக சூழலில் சில சூழல்களை நாம் பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சி நேரு அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்த போது சோசியலிசத்தை தான் முன்னிறுத்தி ஆட்சி அமைக்கப்பட்டது, அப்படித்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் உலக பொருளாதார சூழல் மாறிய நேரத்தில் அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது சில தளர்வுகளை கொண்டு வந்து புதிய பொருளாதார கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வந்தது போல இன்றைக்கு இருக்கின்ற தேவைக்கு ஏற்ப என்ன நாம் செய்யலாம் என்று ஆராய்வது கூட கூடாது என்று சொல்வது ஒரு தேவையற்ற செய்தி. இருக்கிற சூழலுக்கு நாம் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று ஆராய்வதற்கு தான் ஒரு நிபுணர் குழு.
அந்த நிபுணர் குழு கொடுக்கின்ற அறிக்கையின் மீதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும். எனவே இப்பொழுதே அதற்கு ஒரு பெரிய பதற்றத்தை உண்டாக்குவது என்பது தேவையற்ற செய்தி. இதுல ஒரு இன்னொரு அம்சம் பார்க்கப்பட்டதுன்னா, போக்குவரத்து கழகங்கள் சேவை அப்படிங்கிறது வந்து ஒரு சேவையாகத்தான் பார்க்கப்படணும். கல்வி எப்படி நம்ம வந்து ஒரு சேவையாக பார்க்கிறோமோ, அப்படி சமூகத்திற்கான அடிப்படை தேவையில ஒன்றாக இருக்கிறது. இதுல லாப நட்ட கணக்கு பார்ப்பதை தவிர்க்கணும்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய ஒரு அச்சம் என்ன இருக்குன்னா, ஏற்கனவே மகளிருக்கான இலவச பேருந்துகள் இருக்கு, அதே போல மாணவ மாணவிகளுக்கான இலவச பயணம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படக்கூடிய இந்த திட்டங்கள்லாம் இப்போ தனியார் பேருந்துகள் வருவதன் மூலமா அதுல ஏதாவது சிக்கல் ஏற்படுமாங்கிற கேள்வி முன்வைக்கப்படுது. அதாவது எடுத்த உடனே இவர்கள் பல சந்தேகங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகிறாங்க. இருந்தாலும் அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டிய சூழல், இப்பொழுது வழங்கியிருக்கின்ற இந்த மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் ஆக இருந்தாலும், மகளிருக்கான இலவச பயணத்திட்டமாக இருந்தாலும், அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கியது. இன்றைய முதல்வர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் வைத்த கோரிக்கையை தான், மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்க வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதல்வராக இருந்த முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் தான் அந்த இலவச பஸ் பாஸை மாணவர்களுக்கு வழங்கினார். அதேபோன்று இன்றைக்கு இந்தியாவிலே இல்லாத திட்டம் மகளிருக்கு அரசு நகர பேருந்திலே இலவச பயணம் என்பது. கிட்டத்தட்ட 240 கோடி பயணங்கள், இலவச பயணங்கள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்திருவர் இன்றைய முதல்வராக இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்தான். எனவே இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற சூழலில் அந்த திட்டங்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுப்பார். எனவே இதெல்லாம் பாதிக்கும் என்ற கருத்து என்பது ஒரு தவறான கருத்து தான். இன்னொரு விஷயத்தை, இது வந்து முன்னோடியாக வேறு சில இடங்களில் நடக்கிறத நீங்க குறிப்பிட்டீங்க. மும்பையில், கோவா, பெங்களூரு உள்ளிட்ட இடங்கள்ல இதே போன்ற ஜிசிசி திட்டத்தில் பேருந்துகள் இயக்கப்படக்கூடியதை நீங்க சுட்டிக்காட்டினீங்க. அதுல தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அங்க 1 கிலோமீட்டருக்கு 102 ரூபாய் செலவிடப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் வரும்போது. நம்முடைய கழகங்கள்ல 1 கிலோமீட்டர் பயணத்திற்கு 55 ரூபாய் தான் ஆகுது. இப்ப 2 மடங்கு செலவு அப்படிங்கிற இடத்துல இருந்து இந்த திட்டம் என்பது தனியாருக்கு தானே லாபம் கொடுக்கக்கூடியதா மாறும். இதனால அரசுக்கோ போக்குவரத்து நிறுவனங்களுக்கோ இது வந்து என்ன பயன் அப்படிங்கிற கேள்வி முன் வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு சூழல் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இங்கே இருக்கிற மாறி வருகிற சூழலில் ஏழை எளிய மக்களுக்கு எளிமையான பயண வசதியை கொடுக்க வேண்டும் என்று தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேருந்து கட்டணத்தை ஏற்றாமல் இருக்கிறார்கள். பக்கத்தில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களிலும் பேருந்து கட்டணம் ஏற்றப்பட்டுவிட்டது. குறிப்பாக டீசல் விலை ஒன்றிய அரசு கடுமையாக ஏற்றியிருக்கின்ற சூழலில், கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய பொருளாதார சுமை இருந்தாலும் அதை மக்கள் மீது ஏற்றாமல், பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பேருந்து சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு ஆணையிட்டு அந்த அடிப்படையில் நடந்து வருகிறது. எனவே அதே போன்றுதான் தனியார் பேருந்துன்னா, நீங்கள் வந்து ஆம்னி பஸ் மூலம் வந்தால் தான் அது அவர்களுடைய கட்டண நிர்ணயம் இருக்கும். அல்லது தனியார் போக்குவரத்து பேருந்துகளை விட்டால் கூட அரசு என்ன கட்டணத்தை நிர்ணயிக்கிறதோ அந்த கட்டணத்தில் தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்ற தனியார் பேருந்துகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் தான் இந்த அரசு வழித்தடத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதற்கு டெண்டர் விடப்பட்டு, யார் குறைந்த அளவிற்கு அரசுக்கான நிர்ணயித்திருக்கின்ற கட்டணத்திற்குள் தங்களுடைய வாகனங்களை இயக்க முன்வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்படும். எனவே மக்கள் மீது நிச்சயமாக அந்த சுமை ஏற்றப்படாது. அதேபோன்று இந்த பேருந்து கட்டண உயர்வு இல்லாமல் இன்றைக்கு ஒரு மகத்தான ஆட்சியை வழங்கி வருகின்ற முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு பாதகம் இல்லாமல் முடிவு தான் நிச்சயமாக எடுப்பார். இல்ல, இதுல ஒரு அம்சம் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நீங்க சொன்னது போல ரூட் பர்மிட் அரசாங்கத்துல தான் இருக்க போது, பேருந்து மட்டும்தான் கொடுக்க போறாங்க, அதை இயக்கக்கூடிய இடத்தை தனியார் எடுத்துக்க போறாங்க, நடத்துனர் ஓட்டுநர் உள்ளிட்ட அம்சங்கள் இதெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு குறைந்தபட்சமாக நீங்க ஒரு அவர்களுக்கான ஒரு ஒரு தொகை நிர்ணயிக்கிறீங்க, ஒரு நாளுக்கு இவ்வளவு ரூபாய் வரும் வருமானம் அல்லது கலெக்ஷன் வரும்னா, அதை விட குறைந்தால் அதை அரசு ஈடு செய்யுங்கிற ஒப்பந்தங்கள் இருக்குதா, அதுதான் இவங்க அப்செக்ட் பண்றாங்க. அப்படின்னா இது வந்து அரசாங்கத்திற்கு இழப்பாகத்தானே மாறும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதை ஒரு தெளிவுபடுத்துறீங்கன்னா, தொழிற்சங்கங்களுக்கு ஏன்னா இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கான கோரிக்கை எல்லாம் கூட முன்வைக்கக்கூடிய சூழல்ல, உங்களுடைய கருத்து என்பது இன்னும் தெளிவுபடுத்தக்கூடியதாக அமையலாம். அதுக்கு தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இல்லை, இது குறித்தெல்லாம் ஆய்வதற்கு தான் இந்த நிபுணர் குழு அமைக்கப்படுகிறது. எதெல்லாம் அரசுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும், எதெல்லாம் மக்களுக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும்,
போக்குவரத்து கழகத்திற்கு எது சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் என்பதை, அதே போல தொழிலாளர்களுக்கு எது சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும் எல்லாவற்றையும் ஆய்ந்துதான் இந்த முடிவு எடுக்கப்படும். ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போக்குவரத்து கழகமாக இந்தியாவிலே இருப்பது, அரசு போக்குவரத்து கழகமாக இருப்பது தமிழகத்தில் இருக்கின்ற போக்குவரத்து கழகம்தான். அதேபோன்று சமீபத்திலே இந்த தொழிலாளர்களுடைய பேச்சுவார்த்தை ஒப்பந்த அவருடைய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது, 6 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிமுக ஆட்சி காலத்திலே முடிந்திருக்க வேண்டிய பேச்சுவார்த்தையை இப்பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள்தான் இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்து வைத்தார். இவருடைய இந்த ஒப்பந்த பணியா நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றுகின்ற ஓட்டுநர் நடத்துனர் மற்றும் பணியாளர்களுடைய ஊதிய விகிதத்தை கடந்த அதிமுக ஆட்சியில் குலைத்து போட்டு விட்டார்கள். அதனால் ஒரு சீனியர் ஜூனியர் என்ற வித்தியாசம் கூட இல்லாமல் ஊதிய விகிதம் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வைத்தபோது அந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு பேமேட்ரிக்ஸ் என்ற அடிப்படையில் அவர்கள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அதுவும் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல ஊதிய உயர்வும் அளிக்கப்பட்டிருக்கிறது. கீழே இருக்கின்ற தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தொழிலாளர்களிடத்தில் எந்த விதமான சங்கடமும் இல்லை. தொழிற்சங்க தலைவர்களாக இருப்பவர்கள் இந்த அறிவிப்பினுடைய சாராம்சத்தை புரிந்து கொள்ளாமல் இதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்து விட்டார்கள். இப்போது அந்த எதிர்ப்பை அடுத்த கட்டத்திற்கு எப்படி அதை வெளிப்படுத்துவது என்றுதான் அவர்கள் சிந்திக்கிறார்களே ஒழிய, இதில் இருக்கின்ற உண்மை சூழல் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இந்த நேரத்தில் அவர்களுக்கு அன்பாக வைக்கும் வேண்டுகோள். இந்த அரசு தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்கின்ற அரசு என்பதில் எந்த கருத்து மாற்றமும் கிடையாது. அதேபோல பொதுமக்களுடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும். பொதுமக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய சேவையை வழங்குகின்ற அரசு போக்குவரத்து கழகம் இன்னும் கூடுதல் பேருந்துகளோடு இயங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டிற்கான இடைக்கால நிதி அறிக்கையிலே 1000 புதிய பேருந்துகளை வாங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதேபோல இந்த ஆண்டும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம், போக்குவரத்துறை சார்பாக கூடுதலாக இன்னும் பேருந்துகள் வாங்க வேண்டும், மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று. எனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் புதிதாக பேருந்துகள் வாங்காமலோ புதிதாக பணியாளர்கள் நியமிக்காமலோ இருந்த சூழல் எல்லாம் நாங்கள் மீண்டும் சரி செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். இதை அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார நெருக்கடி, பொருளாதார சுமை, கடன் சுமை, கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார சுமை இவற்றையெல்லாம் தாண்டிதான் போக்குவரத்து கழகத்தை இன்றைக்கு இயக்க வேண்டிய சூழல் இருக்கிறோம். டீசல் விலை உயர்வுக்கு பிறகு கட்டண உயர்வு இல்லாமல் இன்றைக்கு இந்த போக்குவரத்து கழகம் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இத்தனை சூழல்களையும் கணக்கில் கொண்டு பொதுமக்கள் நலனையும் கருத்தில் கொண்டுதான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறோம். எனவே இந்த நிபுணர் குழு அறிக்கை வந்த பிறகு அதன் மீது ஆய்வு செய்து நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் மயம் என்பது தவறான தகவல். அரசு தரப்புல தான் இருக்க போது, பர்மிட் அரசாங்கத்தில தான் இருக்கும், பேருந்துகளை மட்டுமே தனியார் வாங்கி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கீங்க. தொழிலாளர்களுடைய நலனோடு பயணிகளுடைய நலனும் பார்க்கப்படும் அப்படிங்கிற அந்த கருத்தையும் முன் வச்சிருக்கீங்க. இந்த நேரத்தில் நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு மிக்க நன்றி திரு சிவசங்கர். இன்றைய தகவல்